ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து கொஞ்சம் கூட இனிப்பு சுவை இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்தோம் அப்படின்னா பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டானால் போதும். இப்போ வந்து நான் மூணு பீட்ரூட்டை சாப்பர் மூலியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து துருவி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை இந்த வெங்காயத்தோட நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட்டில் இனிப்பு சுவை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட குவான்டிட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு சுவையே கொஞ்சம் கூட தெரியாது. இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பீட்ரூட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா சாதாரணமாகவே மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இந்த ஆயிலே வந்து நல்லாவே பீட்ரூட் வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம கடைசியாக துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறனால பீட்ரூட் பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையுமே இந்த பொரியலோடு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலில் இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறனால பொரியலோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிக நேரம் வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம், 1-2 நிமிஷம் கழித்து வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் பொரியலை இந்த மசாலாவோடு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதம் அதுக்கப்புறமா சாம்பார் சாதத்தோடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய இந்த பீட்ரூட் பொரியலோட ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.